இந்த பூ உலகில் இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது முருகமா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போது ஒரு மனிதன் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் ஏழு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம் அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன் அது ஆணோ பெண்ணோ அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசியங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி தன்னுடைய நட்சத்திரம் என்ன அதுக்கான அதிதேவதை என்ன அதுக்கான பிரத்ததி தேவதை என்ன தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது உங்க அதுக்கான குணம் எது ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே ஆகியனாலே வாருங்கள் அன்பர்களே உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக அன்பார்ந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சூரியனுடையது சூரியன் அந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரம் எங்கே தொடங்குகிறதோ கிருத்திகை நட்சத்திரம் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் அந்த நட்சத்திர அதிபதி உச்சம் பெறுகிறார் இது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு அப்போது சூரியனுடையது இந்த நட்சத்திரம் இல்லை என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் ஏன்னா தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர்கள் அதிக அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்திலே உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படி ஒன்றுமே இல்லைனா வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதில் ஆனாலும் அவங்கள மதித்து அவங்கள கேட்டு அவங்க சவுண்டு தான் வீட்டில் பெருசாக இருக்கும் இதுலாம் கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பாங்க அவங்களால இன்கம் இருக்காது ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகாரம் ஏகோபித்தமாக இருக்கும் இப்படி எந்த ஒரு இடத்திலும் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்களாக இந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க ஸோ தலைமை பொறுப்பு ஏற்றாலே அங்கே என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வம் நான் தானே செஞ்சேன் அப்படிங்கிற கர்வம் அங்கே வந்துவிடும் அதே சமயம் நேர்மையானவர்களாகவும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நேர்மையானவர்களாகவும் முடிஞ்ச அளவுக்கு தவறு தவறு செய்யும் இடத்தில் இவங்க இருக்க மாட்டாங்க இல்லை தவறுக்கு துணை போக மாட்டார்கள் அப்படி இருப்பாங்க பக்தியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் சிறந்த ஞானிகளாகவும் நாளைக்கு என்ன நடக்கும் நாலனைக்கு என்ன நடக்கும் அஞ்சு வருஷம் கழித்து நம்ம எப்படி இருக்கணும் இருபது வருஷம் கழிச்சு நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கற்பனை திறன் அதிகம் உடையவர்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் சிறந்த ஞானிகளாகவும் நிறைய கல்வி மகான்களாகவும் பெரிய படிப்புகளை படிப்பது கல்வி மகான்களாகவும் திகழக்கூடியவர்கள் இந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல நற்குணங்களை உடையவர்கள் எனதான் கோபம் இருந்தாலும் கோபம் இருக்கும் தான் குணம் இருக்கும் உயர்ந்த பண்புகள் இரக்க குணம் உயர்ந்த நற்பண்புகள் எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் பொறுத்து போகக்கூடியது உத்தர வச்சு வாழக்கூடியது இதெல்லாம் வந்து சூரியனுடைய நட்சத்திர அதிபதிகளுக்கு உரியதாக இருக்கும் அதே சமயத்தில் இரக்க சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பிஸ்னஸில் நல்ல தலை சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இவர்கள் இருப்பார்கள் அதே போல் பூமி விவசாயம் வீடு இந்த போன்ற முதலிய சொத்துக்கள் உங்களுக்கு உடையதாக இருக்கும் ஒன்று சொந்த வீடு இருக்கும் இல்லைன்னா விவசாய பூமிகள் இருக்கும் அப்படி இல்லைனாக்கா வீடு இல்லை இது மூணுமே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதில் நூற்றில் பத்து பேர் தான் ஒன்றுமே இல்லாத இருக்காங்கன்னா அது உங்கள் ஜாதகம்தான் பொறுப்பு அல்லது உங்களுடைய கர்மா தான் பொறுப்பு ஆனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் பொருந்தும் அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் பைத்த பார்த்திங்கனாக்கா ரொம்ப அசட்டுத்தனமாக பேசக்கூடியவர்களாக எதையும் அலட்சியமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு சில நேரங்களில் சமுதாயத்தில் அவப்பெயர்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் விஞ்ஞானங்களிலும் புராணங்களிலும் நம்பிக்கையும் அதில் சிறந்து விளங்குபவர்களாகவும் இருப்பார்கள் மூர்க்கராக அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாகவும் அதே சமயத்தில் கலைகளை ஆர்வங்களோடு பயில்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி நிறைய சிரண்டே போகலாம் அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதால அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா கிருத்திகை மூணாவது பாதம் ரிஷபத்துக்கு போகின்ற பொழுது ஸ்திரிகளுடைய பெண்களுடைய தொடர்பு அவர்களுக்கு ஏற்படும் அதனால் அவங்களுக்கு புத்தி குறைவு சமயத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இது எப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் ஜாதக கர்மாவை பொறுத்து இவை வேறுபடும் ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் உயர்ந்த நற்பண்புகளையும் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அரசு அதிகாரங்களிலும் அதிகமாக வசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சரி இப்போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு அவங்க வந்து எந்த அதிதேவதை அவங்க வணங்க வேண்டிய அதிதேவதை எது நட்சத்திர தேவதை எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பொதுவாக அக்னி தேவர் ஏன்னா சூரியன்னு சொன்னாலே நெருப்பு இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு அக்னி பிழம்பு தான் அந்த சூரியன் சரிங்க வேறு எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்ய வேண்டாம் சூரியனை வழிபாடு செய்தாலே சிறப்பு அப்படி இல்லைனாக்கா மானசீகமாக அக்னி தேவரை வழிபாடு செய்வது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக அமைகிறது அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வடிவம் உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அம்புடைய கூர்மை அல்லது ஒரு ஈட்டியுடைய கூர்மை எப்படி அந்த இங் ஆங்கில எழுத்தில் வி என்று ஒரு எழுத்து இருக்கும் அந்த வி எழுத்தை தலைகீழாக போட்டு பார்ப்போமேயானால் ஒரு கூர்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இரண்டு கோடுகள் ஒன்று சேரக்கூடிய இடம் கூர்மை அதே போல அந்த வடிவம் எதற்காக இந்த கிருத்திய நட்சத்திரத்துக்கு இந்த கூர்மை வடிவத்தை கொடுத்துருக்காங்கன்னா போல இவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுக்கான மரம் அத்திமரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மரம் இந்த அத்தி மரம் இந்த அத்தி மரத்தை பொறுத்தவரையிலே கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு அது ஆலயங்கள் இருக்குமேயானால் அந்த ஆலயத்தில் அது தரவிமாக இருக்குமே ஆனால் அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்து சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அன்பர்களே சரி இப்போது கிருத்திகை நட்சத்திரத்துக்கான ஆடு மிருகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் ஆடு பெண் ஆடு தான் மிருகமாக அமைகிறது ஆடு எப்படி உங்களுக்கு முட்டி மோதி எழுது போகுமோ அதை போல எதையும் வேகமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் எதையும் கடகடன்னு பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆட்டை போல் அதுக்கான கு நற்குணங்கள் இவங்களை சார்ந்திருக்கும் என்பது உண்மை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கான ரஜ்ஜு எதுன்னு கேட்டிங்கனாக்கா உடல் உறுப்பு எதுன்னு கேட்டிங்கனாக்கா தலையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் தலை கிருத்திய நட்சத்திரத்துக்கு தலை தான் இங்கே அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா பக்ஷி எதுன்னு கேட்டிங்கனாக்கா மயில் கிருத்தியது இருக்குது மயில் தான் இங்கே பக்ஷியாக அமைகிறது குணத்திலே இவர்கள் குணம் தேவகணம் மனுஷகுணம்னு சொல்கிறோம் அதுபோல் இவங்க குணம் அப்படின்னாக்கா கொஞ்சம் எதையும் எடுத்தரிஞ்சு பேசக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதே போல் இந்த இவர்களுக்கு ஆன பரிகார ஒரு சிவங்கோவிலுக்கு போனோம் இல்லை அந்த கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அந்த அத்திமரம் இருக்கக்கூடிய சிவாலயங்களை தேர்ந்தெடுத்து பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்கா முருகப்பெருமானுக்கு ஒன்பது நாள் அர்ச்சனை செய்யலாம் அதே போல் வத்தல் அந்த வடாமெலாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி வத்தல் அந்த வடாம் பொறுத்து காக்கைக்கு இடுவது இவர்களுக்கான சரியான பரிகாரமாக அமையும் கிர்த்திகி நக்ஷத்திரை அன்பர்களே